வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் ராஜலட்சுமி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். பொதுவாகவே ஒரு சில நோய்களை பற்றி மக்கள் என்ன புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னா, அந்த நோய் வந்துச்சுன்னா நமக்கு குணமடைகிறது கஷ்டம், காலம் ஃபுல்லாக அதற்கான மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கணும். அதில் குறிப்பாக சொல்லணும்னா சுகர், சைனஸ், ஆஸ்மா எடுத்துக்கலாம். இந்த ஆஸ்மா பேஷண்ட்ஸ் எல்லாருமே சொல்லக்கூடியது டெய்லி காஃபி டீ எடுத்துக்கிற மாதிரி அவங்க பஃப் எடுத்துக்கிறது வந்துட்டு ரொம்பவே காமனாக இருக்குது. என்னால் அந்த எண்ணெயில் எடுத்துக்காமல் இருக்கவே முடியாது. ஒரு ஹில் ஸ்டேஷன் போகிறோம்னா கண்டிப்பாக எல்லாத்தையும் பேக் பண்ணி வைக்க வேண்டியதில்ல, எசென்ஷியல்ஸாக அந்த எண்ணெயில் இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த ஆஸ்மாவுக்கு ஒரு நிரந்தர தீர்வு சித்த மருத்துவத்தில் கொடுக்க முடியுமா, அதை பற்றி சொல்லுங்கள் மேம். கண்டிப்பாக ஆஸ்மாவுக்கு வந்து நிரந்தர தீர்வு சித்த மருத்துவத்திலையும் கொடுக்கலாம். அதே மாதிரி நம்ம வாழ்வியல் முறைகள் அது ரொம்ப முக்கியம், கொடுக்கலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி என்ன அப்படின்னா, எங்கேயாவது போகிறோம் இல்லை எந்த நேரத்தில் நமக்கு அட்டாக் வரும் அப்படிங்கிறதே தெரியாது. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஹேலரோ இல்லை நெபுலைசரோட ஹெல்ப்போடையே நம்ம இருக்கணும், இல்லை ஏதாவது ப்ராங்கோடைலேட்டர் மருந்துகள் அப்படிங்கிற ஒரு இதுலேயே எந்த நேரத்தில் நமக்கு அட்டாக் வரும் அப்படின்னு தெரியாமல் வாழ்கிற வாழ்க்கை வந்து ரொம்ப கடினமான வாழ்க்கை. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராங்கியல் ஆஸ்துமா பேஷண்ட்ஸ்க்கு வரும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கு ஒரு வயது இதே கிடையாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு அதிகமாக இருக்குது, நடுத்தர வயதினருக்கும் இருக்குது, வயது முதிர்ந்தவர்களுக்கும் இருக்குது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இது லைஃப் லாங்காக நம்ம க்யூர் பண்ண முடியாத ஒரு டிசீஸ் ஆனால் கண்டிப்பாக கிடையாது. க்யூர் பண்ண முடியும், பட் நம்ம மருந்துகள் வாழ்வியல் முறைகள் ரெண்டும் தான். குறிப்பாக என்ன அப்படின்னா இந்த பிராங்கியல் ஆஸ்துமாவில் என்ன ஆகுதுன்னா, நம்ம அந்த மூச்சு குழல்கள் இருக்குது பார்த்திங்களா, மூச்சு குழல்கள் போய் நிறைய சின்ன சின்ன குழல்களாக பிரிஞ்சு நம்ம ஒரு காற்றறை மாதிரி இருக்கும், அதில் எண்டாகும். ஸோ இதில் இந்த பிராங்கியல் ஆஸ்துமா அதாவது பிராங்கைட்டிஸ்னு சொல்லுவோம், அதில் என்ன பிரச்சனைகள் அப்படின்னா இந்த குழல்கள் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா சளி வந்து அடைச்சிக்கிறது, இல்லை அந்த அடைச்சிட்டு அந்த குழல்களோட அந்த விட்டம் நம்ம டயமீட்டர்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அது ரொம்ப குறுகிய பாதையாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம காற்று உள்ளே இழுத்து நம்ம வெளியே விடுவதற்கு வந்து ரொம்ப சிரமமாக வந்து இருக்கும். யூஸ்வலாக நார்மலாக ஒரு மனிதர்கள் வந்து நார்மலாக சுவாசிக்கிறாங்க அப்படின்னா, ஏன்னா யூகி வைத்திய சிந்தாமணியில் சித்தர்கள் அப்பயே சொல்லியிருக்காங்க நம்ம உள்ளே இழுக்கும் காற்றோட அளவு அதாவது அந்த டைம் டூரேஷன் வந்து 4 இருக்கணும். அதே மாதிரி உள்ளே நம்ம அந்த காற்றை வைத்திருக்கும் நேரம் வந்து 16 அந்த ரேஷியோவில் இருக்கணும். அதே மாதிரி வெளியே விடுவது வந்து 8 அந்த மாதிரி ரேஷியோ இருக்கணும், அதாவது 4, 16, 8. அப்போ கொஞ்சம் நம்ம மைண்டில் நம்ம இது பண்ணி பாருங்கள், நம்ம காற்றை வந்து சீக்கிரம் இழுத்துட்டு உள்ளே அதிகமாக வச்சுட்டு வெளிவிடுவதற்கு அதிக நேரம் வந்து எடுத்துக்கணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த டயத்தில் வந்து நிறைய ஆக்சிஜன் வந்து பார்த்திங்கன்னா உடல் முழுதும் வந்து சீரிப்பாயும், ரத்தத்தின் வழியாக சீரிப்பாயும். அப்போ செல்கள்லாம் நல்லா இருக்கும், எந்த ஒரு நோயும் அவர்களுக்கு வராது, செல்கள் வந்து புத்துணர்ச்சி அடையும், கேன்சர் எந்த மாதிரி நோய்களும் வராது. அதனால தான் வந்து நாடி பழகணும் அப்படின்னா வாசி பழகினவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயில வந்து எவ்வளோ தூரம் வேணுமா வச்சுக்கலாம். அப்போ வந்து சித்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து உணவுகள் அந்த மாதிரி இந்த மாதிரி உணவுகள் பார்த்து எடுக்கலை, எதுவுமே இல்லை. அவங்க வந்து அந்த வாசி பழக்கம் தான், அதாவது நாசி பழக்கத்தை பழகி பழகி தான் அவங்க ஆயில வந்து இது பண்ணாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காற்று அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் இன்றைக்கி நம்ம உட்காந்து நம்ம சிந்திச்சோம்னா கிடையவே கிடையாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூச்சை இழுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம், உள்ளே கொஞ்சம் நேரம் கூட வைக்கிறது கிடையாது, உடனே வெளிவிட்றோம். ஸோ என்ன நடக்கணுமோ அதற்கு அப்படியே முறையாக வந்து மாறி நடக்கிறனால தான் இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து வருது. ஸோ யூஸ்வலாக வந்து பிராங்கியல் ஆஸ்துமாவுக்கு யாராவது பேஷண்ட்ஸ் நமக்கு காலர்ஸ் வந்தாங்கன்னா நம்ம அவங்ககிட்ட யூஸ்வலாக கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டில் உங்களை உங்கள் பரம்பரையில் உங்கள் தாத்தா பாட்டிக்கு உங்கள் அம்மா அப்பாவுக்கு உங்கள் அத்தை மாமா யாருக்காவது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்துமா இருக்கா அப்படின்னு கேட்குறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸில் வர்றது தான் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக இருக்கும். இந்த பரம்பரை ரீதியாக வர்றது வந்து மோஸ்ட் ப்ராப்ளி வந்து பார்த்திங்கன்னா 12 வயதுக்கு முன்னாடியே வந்துடும். அவங்களுக்கு வந்து அந்த ட்ரிகரிங் ஃபேக்டர் எப்போ வருதோ அது மோஸ்ட் ப்ராப்ளி 12 வயதுக்கு முன்னாடியே வந்துடும். அதுக்கப்புறம் சுற்றுச்சூழல் அந்த மாசுபாடு காரணமாக நம்ம வேலை நிமித்தமாக நம்ம செய்கிற இடத்துல நமக்கு ரொம்ப டஸ்ட் எக்ஸ்போஷர், போலன் கிரைன்ஸ்னு சொல்லுவாங்க, ஏதாவது நமக்கு உறுத்தல்களை உண்டு பண்ணக்கூடியது. ஸோ இதெல்லாம் நமக்கு உள்ளே போச்சுன்னா ரொம்ப நாளாக அதை சுவாசித்து பண்ணிகிட்டு இருக்கப்போ அது ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகி ப்ராங்கைட்டிஸ் போன்ற விஷயங்களுக்கு வரும். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ் வந்து ரெண்டு பிரிவினருக்கு வந்து அதிகமாக வரும் முன்னாடி, அதாவது குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஸ்கூலில் வந்து அவங்களையும் மீறி அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் வந்து கொடுக்கறது. எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி கிடையாது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வே ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதை வந்து ஆசிரியர்களும் புரிஞ்சுக்கணும், பெற்றோர்களாகிய நாமும் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி ரெண்டு பேரும் பேலன்ஸ் பண்ணாமல் நம்மளோட எண்ணத்தையும் நம்மளோட அந்த டார்கெட்டையும் நம்ம குழந்தைங்க மேலே திணிக்கிறப்ப கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ரொம்ப மன அழுத்தம் வந்து ஆகும். ஸோ மன அழுத்தம் ஆகிறப்ப என்னாகும் அப்படின்னா யூஸ்வலாக குழந்தைங்க சாப்பிடக்கூட மாட்டாங்க. ஸோ அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது இது நீ சாப்பிட்டு தான் ஆகணும் இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு மன அழுத்தம் வந்து அவங்களுக்கு இருக்கும்.
யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த எதிர்கழித்தல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதையும் மீறி அவங்களுக்கு பசி இல்லாமல் செரிமான மகாமல் கொடுக்குறப்ப அந்த க்ரானிக்காக இருக்கக்கூடிய அந்த ரீகஜிடேஷன் கூட வந்து பார்த்திங்கன்னா பிராங்கியல் ஆஸ்துமா அந்த மாதிரி நிலையில் வந்து கொண்டு போய்விடும். அதே மாதிரி தான் இந்த இப்போ இந்த சாஃப்ட்வேர் இந்த இரவு தூக்கம் அவங்களுக்கு இந்த டார்கெட் அந்த மாதிரி விஷயம் அது மாதிரி வயது முதிர்ந்த காலங்கள்லையும் சில மாத்திரை மருந்துகள் எடுப்போம். ஸோ அதனாலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிராங்கியல் இதெல்லாம் வருவதற்கு பல வகைகள் இருக்கு. ஸோ என்னென்னா இப்போ வந்து ப்ராங்கோ டைலேட்டர் அப்படிங்கிற வகையில் தான் ட்ரீட்மெண்ட் வந்து சில மருத்துவ முறைகளில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ப்ராங்கோ டைலேட்டர்னா நீங்கள் ஒரு ஸ்ப்ரேவோ இல்லை பஃபோ இல்லை இன்ஹேலரோ நெப்ளைசரோ எதை எடுக்கிறப்பனா அந்த வாயு இது வழியாக அது உள்ளே போயிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட் அப்படியே கொஞ்சம் டைலேட் பண்ணி விடும். பட் இது மாதிரி ஒரு தடவை ரெண்டு தடவை பண்ணால் பரவாயில்ல. நம்ம தொடர்ந்து சும்மா எக்ஸ்போஷர் நம்ம லைஃப்பையும் நம்ம சீர் பண்ணாமல் நம்ம உணவு முறைகளையும் நம்ம சீர் பண்ணாமல் தொடர்ந்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டே இருக்கப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இது ரொம்ப டைலேட் வந்து ஆக ஆரம்பிச்சிடும். இருக்கக்கூடிய விட்டம் அதுக்கும் ஒரு குறுகி சுருங்கி விரிகிற தன்மை இருக்கும். ஸோ அதை விட்டுட்டு என்னென்னா ரொம்ப அளவுக்கு அதிகமாகிறப்ப ரொம்ப வந்து அந்த நுரையீரல் செயல்படக்கூடிய தன்மை வந்து அதிகமாக இருக்கும். ஸோ எல்லா இன்ஃபெக்ஷனும் வந்து என்ன நேராக வந்து அந்த காற்றறைக்கு வந்து போக ஆரம்பிச்சிடும். போக ஆரம்பித்தோடனே அங்கே வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாக வர ஆரம்பிச்சுட்டு அது ஃபுல்லாக நீர் நிரம்பி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீர் நிரம்பி இருந்துட்டு நியூமோனியா போன்ற பிரச்சனைகள் வரலாம். ஸோ ஏன்னா சில விஷயங்கள் இருக்குது நம்ம இந்த ப்ராங்கைட்டிஸ் அப்படிங்கிற லெவல் வரைக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்சபிள். சித்த மருத்துவத்திலையும் நீங்கள் கேட்ட மாதிரி முற்றிலும் வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியும். பட் இட்ஸ் டு எ சர்டன் எக்ஸ்டென்ட் தான் அந்த ப்ராங்கைட்டிஸ் தான். சித்தர்களும் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி குறிகுணம் இருந்தால் ஓகே பட் இதையும் தாண்டி குறிகுணங்கள் போச்சு அப்படின்னா குணப்படுத்த முடியாது. எப்படி நம்ம டயபெட்டிக்கு சொல்கிறோமோ அதே மாதிரி தான். ஸோ அது என்ன அப்படின்னா ரொம்ப ப்ராங்கோஎக்டசிஸ் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் போயிடுச்சு அப்படின்னா ரிவர்ஸ் பண்ண முடியாது. அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டீராய்டு அப்படிங்கிறது தான் போகும். அதில் நம்ம லைஃப்பை வந்து ரொம்ப நாள் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த ஷார்ட் டூரேஷன்லேயே அது மாதிரி இந்த சின்ன டேமேஜ் இருக்கிறப்பே அந்த ப்ராங்கியல் டியூப்ஸ் டேமேஜ் இருக்கப்பயே நம்ம முறையாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஃபுல்லாக வந்து க்யூர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி என்ன யூகி வைத்திய சிந்தாமணியில் வந்து ஒரு ஒரு நாளிகைக்கு அதாவது ஒரு 24 மினிட்ஸ்க்கு வந்து எத்தனை சுவாசம் இருக்கலாம் அப்படின்னா 360 சுவாசம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்றைக்கும் அப்படி தான் இருக்கணும் இன்றைக்கும் அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம கணக்கு பார்த்தோம்னா ஒரு நிமிஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் 15 சுவாசம் தான் இருக்கணும். ஆனால் நம் 15 சுவாசம் அப்போ ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 செகண்ட்ஸ் இருக்குது. இந்த 60 செகண்ட்ஸில் நம்ம ஒரு நிமிஷத்துக்கு சராசரியாக இருக்கிறவங்களே அப்படின்னா ஒரு 50 சுவாசம் பண்ணுவோம். 50 சுவாசம் எங்கே இருக்குது 15 சுவாசம் எங்கே இருக்குது. ஸோ அந்த சுவாசம் அதிகரிக்கிறப்ப நமக்கு எல்லா நோய்களும் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி இதெல்லாம் வந்து குறையும். ஆமை வந்து ரொம்ப நாள் வந்து உயிர் வாழும் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஆமை போல் உயிர் வாழும் அப்படின்னா என்ன காரணம்னா அதோட சுவாசம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ யார் வந்து அந்த சுவாசத்தை ஸ்லோவாக இது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து எந்த பிரச்சனைகளும் வராது. இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த ஜெனரிக் ஃபேக்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா பரம்பரை சார்ந்த விஷயம். இப்போ ஒரு அப்பாவுக்கு வந்து ஆஸ்துமா இருக்குது அவங்களுக்கு தாத்தாவுக்கு ஆஸ்துமா இருந்திருக்கலாம் அவ்வளோவா மைல்டாக தான் இருந்திருக்கும் அதுக்கு முன்னாடி இருக்காது. இவங்க வந்து ஏதோ உணவு மாறுபாடு இல்லை இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த மாதிரி அதை சரியாக ட்ரீட் பண்ணாதப்ப ரொம்ப ஆகிறப்ப அவங்க ஜீன் வந்து மியூட்டேஷன் திரிவு நிலை ஏற்படும். ஸோ இந்த நுரையீரல் சுவாசத்துக்குரிய அந்த ஜீனில் சில மாறுபாடுகள் ஏற்படுறப்ப அவங்களுக்கு வந்து ஆஸ்துமா வருவதற்குரிய காரணிகள் இதாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்த தலைமுறை வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை பிறக்கும் அதுக்கு ஆஸ்துமா வருது. அதுக்கடுத்த குழந்தைக்கு ஆஸ்துமா வராமல் நம்ம தடுக்க முடியுமானா கண்டிப்பாக முடியும். ஸோ இந்த மாதிரி அந்த நடுத்தர ஸ்டேஜில் இருக்கிறவங்க அந்த பையன் இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே இந்த பிராணயாமா இதெல்லாம் பழகணும். இதுக்கு வந்து ஒரு வயதே கிடையாது 3 வயதுலேருந்தே தாராளமாக வந்து பழகலாம். ஒரு நிமிஷத்துக்கு வந்து 15 சுவாசம் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக மேனேஜ் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 10 நிமிஷமாவது பிராணயாமா பண்ணோம் அப்படின்னா அவங்க நுரையீரல் வந்து நல்லா செயல்பட தொடங்கும். ஸோ இந்த ஆக்சிஜன் இதெல்லாம் எல்லா இதுக்கும் நல்லா போகிறப்ப எல்லா செல்களும் புதுப்பிக்கும் அந்த மியூட்டேஷனோட ரேஞ்ச் வந்து குறைஞ்சு திருப்பி நார்மலாகும். ஸோ அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த பிராங்கியல் ஆஸ்துமாங்கிறது போகவே போகாது அந்த இவரோட வந்து அப்படியே நின்றும். ஸோ அந்த மாதிரி வாழ்வியல் முறைகளையும் இந்த சுவாச பயிற்சியும் இப்போ இருக்கிறவங்க நம்ம மருந்துகளையும் முறையாக எடுக்கிறப்ப சித்த மருந்துகளை முறையாக எடுக்கிறப்ப பிராங்கியல் ஆஸ்துமாவுக்கு கம்ப்ளீட் க்யூர் இருக்கு. நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ குட் மார்னிங் நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க பேசலாம் வித் டாக்டர் ஆன் கால். ஓகே நம்ம நிகழ்ச்சியில சொல்லுங்கம்மா. குமுடிபொன்னு பேசுறேங்க மேம். உங்க பேருமா? விஜயா மேம். இது யாருக்கான கேள்வி விஜயா? எனக்கான கேள்வி தான் மேம். உங்க வயசு என்னம்மா? ஏஜ் 28 ஆகுதுங்க மேம். ஓகே ஃபைன் மேம். டாக்டர் ராஜலட்சுமி இணைப்பில் தான் இருக்காங்க உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் விஜயா சொல்லுங்கம்மா.
மேம் எனக்கு ரெண்டு பேபி வந்து சிசேரியன் ஆகி தான் பிறந்துச்சுங்க மேம். ஓகேம்மா. செகண்ட் பேபி இறந்துச்சுங்க மேம். ஓகேம்மா. அப்படியே அப்படியே ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டாங்க மேம். ஓகே, குழந்தை வந்து பிறந்த பிறகு இறந்தாங்களா? ஆமாம் மேம், பிறந்து 1 இயர் ஆயிடுச்சு மேம், அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டாங்க. ஓகேம்மா ஓகேம்மா, சொல்லுங்கம்மா. இப்போ எனக்கு குழந்தை பிறக்க சான்ஸ் இருக்கா மேம்? கண்டிப்பாங்கம்மா, நீங்கள் வந்து உங்களுக்கு ரெண்டு சிசேரியன் பண்ணி நீங்கள் ஃபேமிலி பிளானிங் பண்ணீங்க பார்த்தீங்களா, அந்த மருத்துவர்கிட்டயே நீங்கள் திருப்பி போய் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு திருப்பி அந்த அந்த டியூபை வந்து ரீகேனலைசேஷன் பண்ணி நார்மல் ஆக்கி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கருத்தரிப்புவீங்க, 100% கருத்தரிக்க வாய்ப்பு இருக்குமா? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? மேம் என் பேர் பிரியாங்க, திருப்பூர் மாவட்டத்துல பேசுறேங்க. ஓகே பிரியா, அது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்வி தாங்க மேம். உங்களோட வயது என்ன? என் வயது வந்து 29ங்க மேம். ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கங்க மேம். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. மேம் எனக்கு சளி தொந்தரவு இருந்துட்டே இருக்குங்க மேம் ரொம்ப நாளா. எவ்வளோ காலமா? 2-3 வருஷமாவே இருக்குங்க மேம். ஓகேம்மா. சளினா வந்து பெருசா இருமலாவோ இது மாதிரில வெளியில எதுவும் வரதில்லை மேம், லைட்டா தொண்டையில மட்டும் இருந்துட்டே இருக்குங்க. ஓகே. அது இந்த ஒரு 8 மாசமா லைட்டா ஸ்மெல் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குங்க மேம். ஓகே. அப்புறம் தலையில வந்து லேசா வீக்கம் வருதுங்க, முன்னாடி புருவத்துக்கு மேலயா? காலையில இருந்துச்சா நார்மலா இருக்குங்க. இல்லம்மா, புருவத்துக்கு மேலயா? ஆமாங்க மேம், புருவத்துக்கு மேலேங்க. ஓகே. லேசா வீக்கம் இருக்குங்க, காலையில இருந்துச்சு பார்த்தா நார்மலா ஆயிருதுங்க மேம். ஓகேம்மா, இதற்காக நீங்க நெத்திக்கிங்க மேம்? ஓகே ஓகேம்மா, நெத்திலிங்க. ஓகே, இதுக்காக 2 வருடம் இதுக்காக ஏதாவது சிகிச்சை மேற்கொண்டீங்களா? இல்லைங்க மேம், எதுவும் பண்ணலைங்க மேம். எதுவும் பண்ணல. ஓகேம்மா, அதாவது என்ன காரணங்கள் அப்படினா, இந்த தொண்டையிலேயே சளி இருக்குது அப்படினா ரெண்டு விஷயத்துல வந்து இருக்கலாமா மேஜரா? ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேசல் பாலிப்புன்னு சொல்லுவாங்க, இல்லை டர்பினேட் சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மூக்குகளில் நீங்கள் யூஸ்வலாக டார்ச் லைட் அடித்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு என்ன சொல் பல்ப் மாதிரி இந்த ரெண்டு ஒரு வளர்ச்சி மாதிரி இருக்கும். ஸோ அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூக்கு வழியாக வந்து அவங்க சுவாசிக்க மாட்டாங்க. பகல் பொழுதில் வந்து நமக்கு தெரியாது, ஏன்னா இப்போ பார்த்தா பேசுவோம் அப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கப்போ என்ன அப்படின்னா யூஸ்வலாக அந்த காற்று வந்து நமக்கு வாய் வெளியாக போயிடும். ஸோ அது ஒரு பெரிய குறையாக வந்து நமக்கு தெரியாது. ஆனால் இரவு தூங்கும் பொழுது அந்த மாதிரி கிடையாது. நம்ம இரவு தூங்கும்போது நல்லா வாயை வந்து திறந்து வச்சுட்டு தூங்குவோம். ஸோ தூங்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய் வழியாக அந்த காற்று ரொம்ப அளவுக்கு அதிகமாக போகிறப்ப அந்த காற்று அந்த காற்றில் உள்ள மலினங்கள் தூசுக்கள் பாக்டீரியாக்கள் எல்லாமே வந்து அப்படியே உள்ளே போகும். இது தொண்டையில் படுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆகி அப்படியே அங்கே சளி மாதிரி கட்டிக்கிட்டே இருக்கும். ஏன்னா மூக்கின் வழியாக போகிறப்ப மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே சின்ன சின்ன ரோமங்கள்லாம் இருக்கும், அந்த தூசியை வந்து ஃபில்டர் பண்ணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ரத்த நாளங்கள் இருக்கும், அதுக்கு ஒரு குளிர்ச்சி தன்மையை உண்டு பண்ணி உங்கள் உடம்பு டெம்பரேச்சருக்கு ஏற்றாப்பில் வெளியிலேருந்து சூடாக காற்று வந்தாலும் சரி குளிர்ச்சியான காற்று வந்தாலும் அதுக்கேற்றாப்பில் அட்ஜஸ்ட் பண்ணி போகும். இந்த மாதிரி போகிறதுனால இங்கே உங்களுக்கு பிளாக் இருக்கும். அதே மாதிரி இங்கே இந்த இடத்துல நேசல் பிளாக் ஏன் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சைனசைட்டிஸ் போன்ற விஷயங்களால தான் இந்த இடத்துல நேசல் பிளாக் வருது, அந்த பாலிப் மாதிரி வருது. என்ன அப்படின்னா இந்த ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா நம்ம மண்டை ஓட்டில் வந்து ரெண்டு குழிகள் மாதிரி இருக்கும், அதில் இன்ஃபெக்ஷன் ஆகி ஃபில் நீர் கோர்த்து அதுக்கப்புறம் அது சளமாகி கெட்டியாகி அப்புறம் இந்த அப்புறம் தான் இந்த நாசிகள் இருக்குது பார்த்திங்களா, அந்த ரெண்டு சைடும் வந்து அடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் க்ரானிக்காக உங்களுக்கு சைனசைட்டிஸும் இருக்கும், இங்கேயும் ஃபில் ஆகி இங்கேயும் ஃபில் ஆகிறதுனால தான் அந்த தூங்கி எந்திரிச்ச உடனே பார்த்திங்கன்னா அப்படியே அந்த இடத்துல கொஞ்சம் கலெக்ட் ஆகிருக்கனால வீக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ரெண்டு இந்த ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா நுரையியல் சம்மந்தப்பட்ட காரணங்கள். இன்னொரு விஷயம், இங்கே எப்பயுமே கோலை கட்டிகிட்டு இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆசிட் ரிஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப அதிகம் ஆகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அது மேலே எதிர்கழிச்சு எதிர்கழிச்சு ஈசோஃபேகஸில் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகும். அங்கேயும் வந்து எப்படி நுரையீரலில் உள்ள சளிச்சவு இருக்கோ உணவு குழாயிலையும் சளிச்சவு இருக்கும். ஸோ அது இன்ஃப்ளமேஷன் ஆகி ஒரு கோலையாட்டம் வந்து பார்த்திங்கன்னா தொண்டையில் கட்டும். ஆனால் நீங்கள் சொல்லக்கூடியதில் கண்டிப்பாக நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான், சைனசைட்டிஸ் அதை தொடர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வந்து இருக்குது. ஸோ இது இது வந்து நீங்கள் 2 வருடமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, இந்த 2 வருடம் இருக்கனால நீங்கள் ஒரு லேப் இன்வெஸ்டிகேஷன் எடுத்து பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு சரியானாலும் வேறு சிவியர் இன்ஃபெக்ஷன் இருக்கா ஈஸ்னோஃபிலியா மாதிரி இருக்கா அப்படின்னு ஒரு சிபிசி இந்த மாதிரி லேப் இன்வெஸ்டிகேஷன்ஸ் எடுத்து பாருங்கள். எடுத்து பார்த்துட்டு முறையான நீங்கள் மருத்துவ சிகிச்சை எடுக்கிறப்ப கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சுவாசமும் சீராகும். நீங்கள் வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா டார்ச் லைட் அடித்து பார்க்க சொல்லுங்கள், அந்த மாதிரி கண்டிப்பாக ஏதாவது ஒரு பாலிப்பு இருக்கும். அதே மாதிரி வாய் மூடி தூங்குவீங்க, உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களை கேட்டால் சொல்லுவாங்க கண்டிப்பாக நீங்கள் வாய் மூடி தூங்க மாட்டீங்க, வாய் மூடி தூங்குவீங்க.
அதே மாதிரி உள்ள இருக்க அந்த கழிவுகள் இங்கே இங்கே இந்த கேப்ல இருக்க கழிவுகள்லாம் வெளியே வந்துருச்சுன்னா நார்மல் ஆயிடுமா? நன்றி. தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? வணக்கம் மேடம், என் பேர் தயாநிதி மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? மதுராந்தகம் மேம். ஓகே, இது யாருக்கான கேள்வி சார்? எனக்கு கேக்குதா மேடம். உங்க வயது என்ன சார்? வயசு வந்து 38 மேடம். ஓகே, டாக்டர் இணைப்பில் தான் சார் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? வணக்கம் டாக்டர். வணக்கம் தயாநிதி சார், சொல்லுங்க மேடம். எனக்கு ஒரு 4-5 வருஷமா வந்து எனக்கு இந்த வீசிங் ப்ராப்ளம் மேடம். ஓகே, அதாவது விண்டர் சீசன்ல இந்த மாதிரி இந்த குளிர்னாலதுல வந்து தும்மல் வரும். ஓகே, அதெல்லாம் ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு. நான் கடைசி ஒரு லாஸ்ட் 1 இயர் வந்து செங்கல்பட்டுல ஒரு ஹோமியோபதி டாக்டர் பார்த்தேன். ஓகே, அவர் நல்ல மெடிசன் கொடுத்தாரு, நல்ல அதுல வந்து மீன் அந்த மாதிரி சிக்கன் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி சொன்னாருங்க. ஓகே, அப்படின்னு போன வருஷம் எதுவும் லைஃப் இந்த சீசன் வந்து கொஞ்சம் அந்த மீன் அந்த சிக்கன் எல்லாம் சாப்பிட்றதால எனக்கு தும்மல் அந்த மாதிரி கொஞ்சம் வருது மேம், நிறைய ப்ராப்ளமா இருக்கு மேம். இப்ப வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா தும்மல் அந்த மாதிரிதான் வருதா, இல்ல வீசிங் நீங்க சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூச்சு விடுவதுல சிரமம், ஒரு மாதிரி மார்பு பகுதியில இறுக்கி பிடிக்கிறது போல ஒரு தன்மை, விசில் மாதிரி சவுண்ட் அந்த மாதிரி வருதா? ஓகே, இந்த விசில் அடிக்கிற மாதிரி வர்றது வந்து வீசிங் அப்படின்னு எதை வச்சு உங்க மருத்துவர்கள் கன்ஃபார்ம் பண்ணாங்க? இல்ல அவங்க அவங்க டஸ்ட் அலர்ஜி ஆரம்ப பிகினிங் ஸ்டேஜ் சொன்னாங்க, டஸ்ட் அலர்ஜி உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் அப்படின்னு ஆரம்ப ஸ்டேஜ் தான் சொன்னாங்க. நான் தான் அது வீசிங். இந்த வீசிங் எப்ப வந்தது? இந்த மாதிரி வின்டர் சீசன்ல வரும் மேம், மழை நல்ல குளிர் நல்ல வரும் ரொம்ப பயங்கரம். அப்ப நெபுலைசர் பஃப் ஏதாவது யூஸ் பண்ணீங்களா? இல்ல இல்ல, அதெல்லாம் எதுவும் இல்ல மேம், எதுவுமே இல்ல, அதெல்லாம் எதுவும் மண்டல்கள் இல்ல. ஓகே, உங்க குடும்பத்தில் வேற யாருக்காவது ஆஸ்துமா இந்த மாதிரி தொந்தரவுகள் இருந்திருக்கா? அந்த மாதிரி இல்ல மேம், அப்பாவுக்கு அவருக்கு அவருக்கு அந்த ஸ்மோக்கிங் பழக்கம் இருந்தது. ஓகே, ஆமா அவருக்கு அந்த ப்ராப்ளம் இருந்தது மேம். அவர் 40 வருஷமா அவர் அந்த பழக்கம் ஸ்மோக்கிங் பழக்கம் இருந்தது, ஆனா இப்ப அவர் 3-4 வருஷமா அவர் இதுல இருக்காரு. ஓகே, நீங்க என்ன தொழில் செய்றீங்க சார்? நான் வந்து எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் மேம். எலக்ட்ரிக்கல், சோ நிறைய டஸ்ட் அந்த மாதிரி எக்ஸ்போஷர்லாம் உங்களுக்கு இல்ல, இல்ல பைக்ல ரொம்ப தூரம் டிராவல் பண்ணனும் அந்த மாதிரி அவசியம்லாம் உங்களுக்கு கிடையாது? இல்ல, அந்த மாதிரி நான் வெளியில தான் போறோம், அதாவது அபார்ட்மெண்ட் வயரிங் பண்றது அந்த மாதிரி. எனக்கு அந்த கெரோசின் சனல் டஸ்ட் வீட்ல அந்த ஒட்டர் அந்த மாதிரி இருந்தா எனக்கு ரொம்ப தும்மல் வரும். ஓகே, அதான். வேற பீக் ஃப்ளோ மீட்டர் இது மாதிரி யூஸ் பண்ணி இருக்கீங்களா டாக்டர்ஸ்? உங்களோட அந்த மூச்சு திறன் எவ்வளவு இருக்கு, உங்க லங்ஸ் கெபாசிட்டி எவ்வளவு இருக்கு அப்படின்னு மெஷர் பண்ணி பாத்திருக்கீங்களா? இல்ல மேம், இல்ல மேம், அந்த அளவுலாம் அப்படிலாம் பாக்கல மேம். சரி, ஓகே. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜலதோஷம் தும்மல் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சைனசைட்டிஸோட இருக்கலாம், ஈசினோஃபிலியா இந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கலாம். வீசிங்னு சொல்லக்கூடியது நீங்க உங்க தந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்மோக்கிங் இருந்திருக்கு. ஸோ அவர் ஸ்மோக் பண்ண என்ன ஆகுனா அவர் ஜீனில் கொஞ்சம் மியூட்டேஷன் ஆகுனதுனால உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருந்திருக்கலாம். ஸோ அந்த ட்ரிகரிங் ஃபேக்டர், பட் இவரோட வயது வந்து கிட்டத்தட்ட 38 அந்த மாதிரி சொன்னார். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 12 வரைக்கும் வராத அந்த ட்ரிகரிங் ஃபேக்டர் இப்போ வந்து உங்களுக்கு பிராங்கியல் அஸ்துமாவாக வர சான்சஸ் கிடையாது. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி சுற்றுப்புற சூழல், அந்த மாசு இருக்குது பார்த்தீங்களா, டெய்லி நீங்கள் டிராவல் பண்ணுறது அந்த டஸ்ட்டு நிறைய எக்ஸ்போஸ் ஆகுறது, ஃபஸ்ட்டு தும்மலாக வந்திருக்கும், அது நீங்கள் அதெல்லாம் இது பண்ணுறதுக்கு ஏதாவது ஆன்டிஹிஸ்டமின் மாதிரி மருந்துகள் இந்த மாதிரி போட்டு பேலன்ஸ் பண்ணி உள்ளே வந்து உங்கள் நுரையீரல் வரைக்கும் அந்த குழல்கள் வரைக்கும் அந்த இன்ஃபெக்ஷன் அதிகமாக போனதுனால தான் அந்த மாதிரி வீசிங் மாதிரி வருது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதுக்கு ப்ராங்கோ டைலேட்டர் இல்லாமல் யூஸ்வலாக நம்ம சித்த மருந்துகளில் என்ன மாதிரி மருந்துகள் கொடுக்கும் அப்படின்னா மியூக்கோலைட்டிக் அப்படின்னு வந்து கொடுப்போம், அதாவது அந்த சளியை வந்து இலக்கி வெளியே கொண்டு வர மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் தான் வந்து கொடுப்பாங்க, குறிப்பாக இந்த மாதிரி என்விரான்மெண்டல் பொல்யூஷனால் வர்றவங்களுக்கு. ஸோ அதை நம்ம அந்த கோழைகளை நம்ம வெளியே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த லங்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா உணவு விஷயத்தில் வந்து நீங்கள் அந்த கபம் சார்ந்த உணவுகளை வந்து தவிர்க்கணும், பால் பொருட்களை வந்து தவிர்ப்பது மிக ஒரு சிறந்தமான விஷயம். பட் ஆனால் நீங்கள் அதுக்காக மோரை வந்து தவிர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது, மோரை நீங்கள் எடுத்துக்கலாம். பட் மோர் எடுக்கிறப்ப கூட வந்து சுக்குத்தூள் போன்ற விஷயத்தை வந்து அவாய்ட் பண்ணலாம். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நீர் சார்ந்த காய்கறிகள் எடுக்கக்கூடாது, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எப்பயுமே எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சளி இருக்குது, ரொம்ப நமக்கு அந்த இடத்துல டைட்னஸ் இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம அதெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து நமக்கு செரிமானம் கடினமாகும், அதே மாதிரி ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் மட்டும் அவாய்ட் பண்ணிடலாம். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து கொஞ்சம் நல்லா அந்த லங்ஸ்லாம் ஃப்ரீ ஆகிட்டா எடுக்கலாம். மீன்லாம் வந்து பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த பிராங்கியல் ஆஸ்துமாவுக்கு வந்து ஒரு நல்ல சிறந்த உணவுன்னு கூட சொல்லலாம். ஸோ ஆக்சுவலாக மீன் வந்து ஒரு நல்ல உணவு, அதைத்தான் வந்து சிலர் தவறாக வந்து புரிஞ்சுட்டு மீனை வந்து மூக்கு வழியாக விட்டால் வந்து பிராங்கியல் ஆஸ்துமா குணமாகும். ஏன்னா சித்தர்களோ இல்லை எடைப்பட்டவங்களோ ஒன்று சொல்லி வச்சுருப்பாங்க, அது காலம் மாறி மாறி வர்றப்ப தவறான கருத்தாக வந்து பொதுமக்கள்கிட்ட வரும்.
ஸோ அதனால மீன்லாம் வந்து ஒரு நல்ல விஷயம்தான், பிரச்சனை கிடையாது. இன்னொரு விஷயம், ஒரு எந்த வகையான ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் நமக்கு வீசிங் இல்லை, ஒரு குறிப்பிட்ட காலம் தொந்தரவு இல்லைங்கிறனால நம்ம பர்ஃபெக்டாக இருக்கிறோங்கிறது கிடையவே கிடையாது. ஸோ பீக் ஃப்ளோ மீட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. யூஸ்வலாக நவீன மருத்துவத்தில் வந்து அவங்க வந்து அந்த இன்ஹேலர் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த மெஷர்மெண்ட்ஸ்க்கு அவங்க அப்ளை பண்ணுவாங்க. ஆனால் இன்று பலர் அதை வந்து அதை கடைபிடிக்கிறதே கிடையாது. ஸோ அதை வந்து நார்மலாக நம்ம ஹெர்பல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களும் நம்ம அதை கடைப்பிடிக்கலாம். ஓகே, நம்ம ஊதி பார்த்தோம் அப்படின்னா அது எந்த லெவலில் இருக்குது. ஸோ ரெட்டில் இருக்கா இல்லை எல்லோவில் இருக்கா க்ரீனில் இருக்கா. நீங்கள் வந்து உங்களுக்கு வீசிங் ஒரு தொந்தரவும் இல்லை ஆனால் நீங்கள் ரெட்டில் இருக்கீங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் இன்னும் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகவே இல்லை, பார்ஷலாக கூட க்யூர் ஆகலை, நீங்கள் வந்து ரொம்ப டேஞ்சர் ஜோனில் தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். அதை தாண்டி ஒரு மஞ்சளுக்கு வந்தது அப்படின்னா ஓகே பரவாயில்ல, சேஃப், ஓரளவுக்கு இருக்கீங்க. ஆனால் க்ரீனுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அதை தான் வந்து ஃபுல் க்யூர் அப்படின்னு வந்து சொல்ல முடியும். ஸோ அது மாதிரி பீக் ஃப்ளோ மீட்டர் ஒன்று வாங்கி ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு மருத்துவரோட ஆலோசனையை பேரில் அதை யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்கிறது தெரியும். இந்த ஆஸ்துமா இதுலேருந்தும் நீங்கள் ஃபுல்லாக க்யூர் ஆகலாம். உணவு முறையை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் இதை நீங்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து கண்டிப்பாக கொண்டு போக முடியாது. நன்றி. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? வணக்கம் ஐயா, சொல்லுங்க. வெயில்ல மலச்சிக்கல் இருக்கு அப்படின்னா அதற்கு பல காரணங்கள் இருக்கு. உங்க உணவுல வந்து நீங்க நார்ச்சத்து சார்ந்த உணவுகள் வந்து அதிகமா எடுத்துக்கணும், பழங்கள் எடுத்துக்கணும், அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கலாம். இல்ல வேற ஏதாவது பிரச்சனைகளுக்காக நீங்க மருந்து மாத்திரைகள் சாப்பிடுறீங்களா? இல்ல, எதுவும் சாப்பிடல மேடம். கைது புறம் வந்து ரொம்ப நாளா இருந்திருக்கேன் மேடம். யோகா யோகா பயிற்சி எல்லாம் பண்ணிருந்தேன். அதனால இப்ப என்ன வருது, இப்ப வெயில போன புறவை வலிக்குது, சரியா மலச்சிக்கல் ஏற்படுது. அதனால தீரா வகையாலே சாப்பிட்டோம்னா மலச்சிக்கல் சரியா போகும், ராசி சாப்பிட போகும். ஐயா, வெயில் நீங்க சொல்றது, இப்ப காலையில கிளம்பி ஒரு 10 மணிக்கு அவ்வளவா வெயில் இல்லாத நேரத்துல போறோம், அப்ப போனாலும் உங்களுக்கு தலைவலி வருதா? அப்ப வீட்டை விட்டு அந்த சூரிய ஒளி பட்டாலே உங்களுக்கு வந்து தலைவலி வருது அப்படிதானே? வீட்டை விட்டு நீங்க வெளியே போயிட்டு சூரிய ஒளி பட்டாலே உங்களுக்கு வந்து அது எந்த உஷ்ணமா இருந்தாலும் சரி உங்களுக்கு தலைவலி வந்துருதா? ஓகே, யூஸ்வலா இந்த மாதிரி யாருக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மைக்ரைன் ஹெட்ஏக்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இருக்கும். ஏன்னா இந்த மைக்ரைன் ஹெட்ஏக் இருக்கவங்களுக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் வந்து இருக்கும். இதற்கும் இந்த சூரியனுக்கும் என்ன சம்மந்தம்னா, நம்ம வெளியே போகிறப்ப அந்த ஒளி கதிர்கள் இருக்குது பார்த்தீங்களா, ஒளி கதிர்கள் எவ்வளோதான் சூடு இல்லைன்னா கூட அது நம்ம கண்களில் வந்து விழுகிறப்ப நமக்கு அது ஒரு இரிட்டேட்டிங்காக வந்து இருக்கும். ஸோ அப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா தலைவலி வரும். இன்னொன்று சூர்யாவர்த்தம் சந்தியாவர்த்தம் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி தலைவலிகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போனால் வெயில் பட்டது அப்படின்னா நமக்கு வந்து தலைவலி வரும். ஸோ அது என்ன வகைன்னு பார்த்து, ஏன்னா ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கபத்தொந்தரவால் வரக்கூடியது, மற்றொன்று வந்து பார்த்தீங்கன்னா பித்த தொந்தரவால் வரக்கூடியது. எதனால் வரக்கூடியதுன்னு பார்த்து அதற்கேற்றாப்பில் உள்ளுக்கு மருந்தும் வெளியில் பூசுறதுக்கு சில எண்ணெய்கள் இருக்குது. உங்கள் குற்றங்களுக்கு ஏற்றாப்படி பித்தத்தால் வருதா கபத்தால் வருதான்னு பார்த்து நம்ம வெளியே ஆயில் அப்ளை பண்ணுறப்ப அது வந்து சரியாகும். இன்னொரு விஷயம், நீங்கள் மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னா மலச்சிக்கல் என்ன காரணத்தால் வருதுன்னு பார்த்துக்கோங்க. நான் சொல்லக்கூடிய இல்லை மேடம், நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கீரை பழங்கள் எல்லாத்தையும் நான் எடுக்கிறேன், தண்ணியெல்லாம் நல்லா சாப்பிட்றேன், பிஸ்கட்லாம் சாப்பிட்றது கிடையாது, பரோட்டாலாம் சாப்பிட்றது கிடையாது, அப்படியும் எனக்கு மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னா உங்கள் உணவு குழாயில் ஏதோ செரிமானம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது. ஸோ இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நீங்கள் டெய்லி இரவு தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா திரிபலா கஷாயம் வந்து எடுங்க. திரிபலா கஷாயம் எடுத்தீங்க அப்படின்னா மலச்சிக்கல் வந்து கொஞ்சம் குறையும். மலச்சிக்கல் இல்லாமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நார்மல் ஆகிறப்ப கீழ் நோக்கு கால் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வழியாக அந்த வாயு பிரியிறப்ப என்ன ஆகுனா உடம்புல வாதம் வந்து கம்மியாகும். ஸோ வாதம் கம்மியாகிறப்ப உங்களுக்கு இந்த தலைவலி, அதனாலையும் இந்த தலைவலி இந்த பிரச்சனைகள் வந்து சரியாகும். சைனசைட்டிஸ் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஸோ சைனசைட்டிஸ் இருக்குது அப்படின்னா சைனசைட்டிஸால் தொடர்ந்து வரக்கூடிய தலைவலி அப்படிங்கிறப்ப பித்தம் சார்ந்த தலைவலி இருக்கும்.
ஸோ அந்த விதத்திற்கு ஏற்றாற்போல் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ அருகில் உள்ள சித்த மருத்துவர்களை பார்த்து எந்த காரணங்களால் உங்களுக்கு இந்த தலைவலி ஏற்படுது அப்படிங்கிறத பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பிபி அதிகம் ஆகிறப்பையும் நம்ம வெளியில் போகிறோம் நடக்கிறோம், நம்ம உடம்போட அந்த பாய்ச்சர் அந்த அமரும் முறை நடக்கும் முறை மாறுபாடு அடையிறப்ப உடலுக்கு மூளைக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டம் வந்து கம்மியாகும், அப்பையும் வந்து நமக்கு தலைவலி வரும். ஸோ அதை முறையாக பார்த்து நீங்கள் சிகிச்சையை மேற்கொண்டீங்க அப்படின்னா பின்வரும் பிரச்சனைகள்லேருந்து உங்களை நீங்கள் தற்காத்துக் கொள்ளலாம். நன்றி ஐயா. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம் வந்து டாக்டர் ஆன் கால். ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங்மா, உங்கள் பேர் என்ன? நான் ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து பேசுறேன். பேர் கோவர்த்தினி. ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி தான் கேட்குறேன். உங்கள் வயசுமா? என் வயசு 37. ஓகே ஃபைன், டாக்டர் நேபல் தாமா இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. மேடம், எனக்கு வந்துட்டு ஒரு 5 இயர்ஸ் பேக் வந்து ரொம்ப அந்த ஆசனம் எரிச்சல் இருந்துச்சு. ஓகே, பயங்கரமான எரிச்சல். அது வந்து எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இருந்து இல்ல, ஒரே ஒரு நாள் மோஷன் போயிட்டு ரொம்ப எரிய ஆரம்பிச்சிருச்சு. அதோட பாத்தீங்கன்னா போய் ரொம்ப உட்கார்ந்தே இருக்க முடியாது, அந்த அளவுக்கு இருட்டேட்டு. போய் கோலோனோஸ்கோபி போட்டு பார்த்தாங்க, ஒரு கேத்தாலஜிஸ்ட். கோலோனோஸ்கோபி போட்டு பார்த்ததுல வந்து எந்த பிரச்சனையும் இல்லம்மா, ஒரு ஐபிஎஸ் இரிட்டேட்டிங் பபுள் சிண்ட்ரம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த டேப்லெட் இதெல்லாம் வந்து சாப்பிட்டாலும் கியூர் ஆன மாதிரி இல்ல. அதுக்கப்புறம் சித்தால கொஞ்சம் மாதிரி மருந்து மாதிரி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் அந்த எரிச்சல் கொஞ்சம் கம்ப்ளீட்டா விட்டுருச்சு. கம்ப்ளீட்டா விட்டுருக்கும் போதே ஒரு வயிறு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 3-2 இயர்ஸ் பேக் வயிறு ரொம்ப அதிகமான வயிற்று வலி இல்லைன்னா, இல்ல வயிறு ஃபுல்லாமே வலி. எண்டாஸ்கோபி போட்டு பார்த்தப்ப வெறும் புண்ணு, வயிறு ஃபுல்லா புண்ணா இருக்குன்னு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. அதுல இருந்து நான் இப்ப வரைக்கும் சித்தாவுல டேப்லெட் இதெல்லாம் சாப்பிட்டு தான் இருக்கேன். ஆனா வந்து எந்த மாற்றமும் இல்லை. ஒரு 10 நாள் நல்லா இருக்கு, திருப்பியும் வந்த மாதிரி வந்துருது. அடிக்கடி லூஸ் மோஷன் போகுது. மோஷன் வந்து என்ன சாப்பிட்டாலும் நல்லா ஹெவியான ஃபுட் எதுவுமே எடுத்துக்கிறது இல்லை, ஆனாலும் அந்த புண்ணு ஆடுற மாதிரி தெரியல. ரொம்ப நான் நிறைய மருந்து மாத்திரை சாப்பிட்டேன் மேடம், கியூரே ஆக மாட்டேங்கிறது. தொண்டையில ஒரு புண்ணு இருக்கு, அந்த புண்ணு எப்ப அந்த வயிற்று வலி வந்துச்சோ அப்ப வந்த புண்ணு. 10 நாளைக்கு 6 திரும்ப அந்த புண்ணு திரும்ப வந்து அதே இடத்துல, வேற எந்த இடமும் இல்லை, அதே ஒரே இடத்துலதான் இருக்கு. சோ இப்போ உங்களுக்கு தொண்டையில இருந்து ஆசன வாய் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் அதிகமா இருக்கு, தொந்தரவு. சரிம்மா, தைராய்டு ஏதாவது இருக்கா? நீங்க ரீசன்ட்டா டெஸ்ட் எதுவும் பாத்துருக்கீங்களா? தைராய்டு செக் பண்ணோம், எல்லாமே எல்லா பிளட் டெஸ்ட் எல்லாமே நார்மல் தான். தைராய்டு எவ்வளவு இருந்தது? தைராய்டு வந்து 5 பாயிண்ட் சம்திங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது தைராய்டு இருக்குன்னு, அதுக்கப்புறம் 4 பாயிண்ட் சம்திங் இருந்துச்சு. ஓகேம்மா, இந்த 5 பாயிண்ட் 4 பாயிண்ட் எப்ப பாத்தீங்க? அது ஒரு அந்த தொண்டை வலி வயிறு வலி ஆரம்பிச்சுல அப்ப பார்த்தேன். ஓகேம்மா, அதாவது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, டோட்டலா நீங்க சொல்லக்கூடிய சிம்டம்ஸ் படி பாத்தீங்கன்னா, உங்க உடல் வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா உடல் சூடு வந்து அதிகமா இருக்கு. யூஸ்வலா வந்து உடல் சூடு அதிகமா இருக்கப்ப இந்த தைராய்டு இருக்கனால உடல் சூடு அதிகமாகுதா, இல்ல உடல் சூடு அதிகமா இருக்கனால தைராய்டு அதிகமா இருக்கா, அது ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன். நான் இப்ப அதுக்குள்ள நான் போகல. பட் யூஸ்வலா உடல் சூடு அதிகமா இருக்கிறவங்களுக்கோ தைராய்டு வரும், தைராய்டு அதிகமா இருக்கிறவங்களுக்கு உடல் சூடு வரும். இப்போ உங்களுக்கு நீங்க நார்மலா நம்ம யூஸ் பண்ற டேர்ம்ஸை வச்சு சொன்னா தைராய்டு இருக்கு. ஸோ தைராய்டு 5-ஓ 4-ஓ ஒரு 37 வயதுல இருந்தது அப்படின்னா, யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா 5.3க்கு மேல போனுச்சு அப்படின்னா தான் அதை வந்து ஒரு ஹைப்போதைராய்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஒரு 5.3க்கு மேலே போயிட்டு ஒரு 10 இருந்துச்சுன்னா அதை சப்கிளினிக்கல் ஹைப்போதைராய்டுன்னு சொல்லுவாங்க. அந்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மந்த்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உணவு முறைகளை சொல்லி பார்ப்போம். 2 மந்த்ஸில் உணவு முறைகளில் அது குறையணும். குறைஞ்சி இப்போ 5-லேயோ 4-லேயோ இருக்கிறது ஒரு 3-2 வரணும். இல்லை வரவே இல்லை, அப்படியே தான் இருக்குது, இல்லை அதை விட அதிகமாகுது அப்படின்னா அது சப்கிளினிக்கல் ஹைப்போதைராய்டுனாலும் நம்மளுடைய சித்த மருந்துகளை வந்து பரிந்துரைப்போம். சரியா, இப்போ இந்த தைராய்டில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல செல்களில் எல்லாத்துலேயும் மெட்டபாலிசம் வந்து அதிகமாகும். இருக்கிற அளவு மீறி அதிகமாகிறப்ப என்ன சொல்கிறது, நம்ம உடம்புக்கு வந்து அந்த எரிபொருள் வந்து அதிகமாகும். ஸோ எரிக்கிறப்ப என்ன செய்யும், சூடு வந்து அதிகமாக வரும். ஸோ அந்த சூடு உடம்பெல்லாம் பரவுறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, முடி கொட்டுற இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். மெயின் திங் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூளைச்சூடு அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே ஆசனவாய் பகுதியில் வந்து அந்த சூடு அதிகமாக வந்து இருக்கும், குறிப்பாக பெண்களுக்கு. ஸோ அதிகமாக இருக்கனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக ஆசனவாயில் வந்து கீழே அந்த கீழ் அடிப்பகுதியில் அந்த மலவா குடல் வந்து வெளியே வர்ற இடத்துல வந்து நிறைய இரத்த நாளங்கள் வந்து இருக்கும். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வரக்கூடிய மலங்கள் வந்து ரொம்ப வறட்சி ஆகாமல் அந்த ஒரு குளிர்ச்சி தன்மையோட மாய்ச்சரைசராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய இரத்த நாளங்கள் வந்து இருக்கும்.
இந்த சூடு அதிகமாகிறப்ப உடம்பு செய்யக்கூடிய நார்மல் மெக்கானிசம் என்ன, இன்னும் நிறைய அங்கே வந்து ரத்தத்தை அனுப்பு அப்படின்னு சொல்லு. ஸோ அப்போ என்ன ஆகும்னா வெரிகோஸ் வெயின் மாதிரி வரும். வெரிகோஸ் எப்படி நம்ம கால்களில் வெரிகோஸ் வெயின் அப்படியே புடச்சு காணப்படுது, அதே மாதிரி ஒரு தன்மை வந்து ஆசன வாயிலையும் ஏற்படும். ஸோ அந்த மாதிரி வர்றப்ப தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது புடச்சிருக்கும். பட் இருந்தாலும் நம்ம அதையும் மீறி நம்ம உடல் சூடு இருக்கப்ப மலம் வறட்சி அடையும். ஸோ அந்த வறட்சி அடைஞ்ச மலம் வந்து அப்படியே லைட்டாக அந்த ரத்த நலங்களை உரசுறப்ப யூஸ்வலாக வந்து ப்ளீடிங் வந்து ஏற்படும் சிலருக்கு. சிலருக்கு அந்த ப்ளீடிங்கும் வந்து வராமல் இருக்கிற ரத்த நாளங்கள்லாம் வந்து என்ன செஞ்சுருக்கும், புடச்சிருக்கும். ஸோ யூஸ்வலாக இதை நம்ம ஆசன வாயிலில் எக்ஸாமின் பண்ணால் தான் தெரியும். ரெண்டு விஷயம் உங்களுக்கு இருக்கலாம். ஆசன வாயில் வந்து சின்ன சின்ன பாலிப் மாதிரி இருக்கலாம், அதாவது ஒரு சின்ன மொட்டுகள் மாதிரி இருக்கும், தொட்டா வலி இருக்கும், அந்த மாதிரி இருக்கலாம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஆசன வாய் வெடிப்புன்னு சொல்லுவாங்க, ரொம்ப வறட்சியானதால் அந்த இடத்துல இருக்க ஸ்கின் ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். ஸோ அது மெல்லிஸாகி இன்ஃப்ளமேஷன் ஆகி சின்ன சின்ன கீரல்கள் கோடு மாதிரி சுருக்கம் சுருக்கமாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு விஷயம் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த ஆசன வாயில் தொடர்ந்து எரிச்சல், மலம் போன பிறகும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மிளகா அப்படியே வந்து உள்ள வச்ச மாதிரி எரிச்சல், அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். சிலருக்கு அரிப்பு அது மாதிரி இருக்குது. ஸோ இந்த இங்கே இங்கே சரியாக போகாதப்ப அந்த வாயுக்கள் எல்லாம் அப்படியே அந்த குடல் வழியாக மேலே போகிறப்ப குடல்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே புண்கள் மாதிரி இருக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய ஐபிஎஸ் வந்து அது மாதிரி தான் இருக்கும். ஸோ அதையும் மீறி போகிறப்ப என்னாகும்னா அந்த வயிற்று பகுதியில் போய் அந்த காற்று உப்பிக்கும். ஸோ வயிறு உப்புசம் அந்த மாதிரி இருக்கும். அடுத்து அந்த காற்றுக்கு அதான் கீழே போக வழி இல்லைல்ல, அதை தாண்டி என்ன பண்ணும், உணவு குழாய் போகும், தொண்டைக்கு போகும். ஸோ தொண்டையிலேருந்து இந்த கீழே ஆசன வாயு வலி வரைக்கும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொந்தரவுகள் இருந்துகிட்ருக்கும், எந்த உணவையும் வந்து நம்ம சாப்பிட முடியாது. ஸோ இதற்கு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தைராய்டு அட்ஜஸ்ட் பண்ணால் தான் வந்து இந்த மாதிரி பண்ணுது. ஸோ நம்ம தைராய்டு லெவலை நார்மலாக கொண்டு வரணும். எப்பயுமே வந்து ஒரு 2-1 அந்த ரேஞ்சிலேயே, எந்த மாத்திரைகள் மருந்து இல்லாமல் 2-1 ரேஞ்சிலே நம்ம தைராய்டை வச்சுருக்கிறது தான் ஒரு சேஃபான ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்கள் ஒரு தைராய்டு டெஸ்ட் எடுத்து பாருங்கள், டிஎஸ்ஹெச் லெவல் ஃபாஸ்டிங்கில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்கள். அது 5 அந்த மாதிரி இருந்ததுன்னா அதற்குரிய சிகிச்சை எடுக்கணும். வாரம் இருமுறை கண்டிப்பாக எண்ணெய் தேர்த்து குளிக்கணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ தான் உடல் சூடு வந்து தணியும். இன்னொரு விஷயம் என்னென்னா பல பேரும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்டு இன்றைக்கி ஒன்று இலவம் பஞ்சு மெத்த வந்து படுக்கணும், இல்லைனா பாயில் படுக்கணும். ஏன்னா சித்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி படுக்கை படுக்கணும் அப்படின்னு கூட வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இன்றைக்கி நம்ம எந்தெந்த பெட்டெல்லாம் படுக்கிறோம் அது வந்து நமக்கு உடல் வந்து உஷ்ணம் வந்து அதிகம் உண்டு பண்ணிவிடும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை வெறும் வந்து நம்ம படுக்கும் மெத்தைகளால் கூட வந்து இல்லை படுக்கும் அந்த விரிப்பான் இருக்குது பார்த்தீங்களா, அதனால கூட வந்து உடல் உஷ்ணம் வந்து ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். ஸோ என்ன காரணங்கள்னு பார்த்து முறையாக சிகிச்சை எடுத்திங்கன்னா கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் உங்களுக்கு எந்த காரணங்களால் வரல, உணவு முறைகளில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நீர்க்காய்கள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, மிளகு சீரகம் இந்த மாதிரி தண்ணீர் குடிங்க. ஸோ நீ இவங்க வந்து ராம்நாடு சொன்னீங்க, பக்கத்தில் உங்களுக்கு பதிமுகம் பட்டை வந்து இரு கிடைச்சது அப்படின்னா அதை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதை கொஞ்சம் குடிங்க, உடம்பு வந்து கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும். அந்த வாதப்பித்த கபம் மூன்றும் பேலன்ஸ் ஆகிறப்ப பிரச்சனைகள் வந்து குறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா முறையா நீங்க சிகிச்சை எடுக்கிறப்ப தான் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்குமா. நன்றி. நன்றி மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ வணக்கம், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம் டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஆஸ்மா பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பொதுவாக ஆஸ்மா பற்றி பேசும்போது நீங்கள் நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் சொன்னீங்க ஜெனட்டிக் ஃபேக்டர் வந்துட்டு ஒரு ட்ரிகராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது ட்ரிகராக இருந்தாலும் நிறைய பேர் வந்துட்டு உணவு முறைகளில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வரதுனால வந்துட்டு இந்த ஆஸ்மா வரதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. குளிர்ச்சியான தண்ணீர் குடிக்கிறதுனால நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தாண்டி வேறு என்னென்ன உணவுகள்லாம் நிச்சயம் எடுத்துக்கணும், அவசியமாக எடுத்துக்க வேண்டியது என்னெல்லாம்? குளிர்ச்சியான தண்ணீர்னு சொன்னால் எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா வெந்நீர் தான் குடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஈவன் பிராங்கியல் ஆஸ்மா பேஷண்ட் கூட வெந்நீர் குடிக்கணும். ஒரு குளிர்ச்சியானங்கிறது நீங்கள் சொல்கிறது அந்த ரெஃப்ரிஜரேஷன் பண்ணப்பட்ட ஐஸ் வாட்டர். ஸோ அந்த மாதிரி இதை தவிர்க்கணும் கண்டிப்பாக, அது ஒரு முக்கியமான விஷயம். அதற்காக வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய சீதோஷண நிலையில் என்ன தண்ணீர் இருக்கோ அது ஓகே. சில குளிர்காலங்களில் ரொம்ப வந்து குளிர் அதிகமாக இருந்தது, தண்ணி ரொம்ப சில்னஸாக இருந்தது அப்படின்னா வெந்நீர் வந்து நம்ம குடிச்சுக்கலாம். எப்பயுமே வந்து நம்ம வெந்நீர் தான் குடிக்கணும் அப்படிங்கிற கூட அவசியம் கிடையாது. குறிப்பாக குழந்தைகளுக்கு வந்து என்ன அப்படின்னா, இன்று நம்ம குழந்தைகளுக்கு பலரும் வந்து நம்ம பால் கொடுத்துட்ருக்கோம், பசுவின் பால் வந்து கொடுத்துட்ருக்கோம். பசுவின் பால் வந்து ஒரு நல்ல மருந்து தான், அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. ஆனால் பசுவின் பால் வந்து ஒரு உணவுன்னு நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமது தாய்ப்பால் தான் உணவு, பசுவின் பால் நமக்கு உணவு கிடையாது. ஏன்னா இந்த பசும்பாலை கொடுக்குறப்ப குழந்தைகளுக்கு கபம் அதிகமாகும், யாருக்குனாலுமே வந்து கபம் அதிகமாகும். ஸோ கபம் அதிகமாகிறப்ப நம்ம இதுக்கு தான் மருந்துகள் போட்டுக்கிட்டே இருப்போம், அது வந்து சரியாகாது.
சிலர் வந்து இல்லை நான் பசும்பால் குடிச்சு தான் ஆகணும், இந்த குழந்தைக்கு வந்து சிலருக்கு எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கலாம். ஏன்னா இப்போ குழந்தைகளுக்கே வந்து ஆஸ்டியோபீனியா அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, கால்சியம் லெவல் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க மோர் எடுத்துக்கலாம். இல்லை பால் தான் அந்த குழந்தை குடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் மிளகு தூள் போட்டு பனவெல்லம் போட்டு பால் எடுக்கலாம். இந்த மாதிரி தான் பால் எடுக்கணும். இந்த மஞ்சள் தூள் எதுக்காக அப்படின்னா அந்த பாலில் உள்ள கபதோஷத்தை வந்து முறிக்கிறதுக்காக தான் மோர் அந்த மாதிரி விஷயம் எடுக்கலாம். அதே மாதிரி திடீர்னு இன்றைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா பீரியடில் எல்லாரும் வந்து இப்போ தான் வந்து தூதுவளை ரசம் இம்யூனிட்டியை வந்து டெவலப் பண்ணோம் அப்படின்னு. ஸோ அது வந்து இன்றைக்கி வந்து திடீர்னு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு மாத்திரையை கொடுத்தோடனே நமக்கு இம்யூனிட்டியெல்லாம் வந்து டெவலப் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. அந்த குழந்தைகள் முதற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா இம்யூனிட்டியை டெவலப் பண்ணுற விஷயத்தை நம்ம அப்பயே ஸ்டார்ட் பண்ணோம்னா அந்த பரம்பரை சார்ந்த விஷயம் கூட அந்த ஆஸ்துமா அப்படிங்கிறது வரவே வராது. ஸோ கண்டிப்பாக வாரத்தில் ஒரு ரெண்டு நாட்களாவது குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தூதுவளை ரசம் அந்த மாதிரி ரசம் வந்து கொடுக்கணும். அந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு அதே மாதிரி துளசி நீர் அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து உடலில் வந்து கபம் வந்து கட்டாது. அதே மாதிரி பழங்களில் வந்து ரொம்ப இந்த குழந்தைகளுக்கும் இந்த கபம் சார்ந்த இதுக்கு ரொம்ப அற்புதமான பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய். ஏன்னா நெல்லிக்காயை வந்து எல்லோரும் ஒரு தவறான புரிதலோடு இருக்குது, நெல்லிக்காய் சாப்பிட்டா வந்து ஜலதோஷம் பிடிச்சிரும் அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கி நெல்லிக்காயை வந்து நீங்கள் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயோ இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சோ எடுத்து சாப்பிட்டோம்னா தான் அது பிரச்சனையே தவிர நார்மலாக இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாத ஒரு நெல்லிக்காயை நம்ம சாப்பிட்டோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் ஃப்ரிட்ஜிலேருந்து காலையில் எடுத்து வச்சேன் நான் நைட் அதை சாப்பிடலாமா இல்லை நைட் எடுத்து வச்சேன் காலையில் சாப்பிடலாமா கிடையவே கிடையாது. ஏன்னா அதுலேயும் ஒரு ஃப்ளஷி போர்ஷன் இருக்குது, தசைகள் இருக்குது, அதில் அந்த குளிர்ச்சி தன்மை வந்து அப்படியே தான் இருக்கும், ரொம்பலாம் பெரிய மாறுபாடு இருக்காது. ஸோ அந்த இன்னொரு விஷயம் அதில் என்னதான் உள்ளே வச்சிருந்தாலும் சில பாக்டீரியாஸ் அதில் இருக்கும், குளிர்ச்சி தன்மையில் சில பாக்டீரியாஸ் அதிகமாக வளரும். ஸோ அதெல்லாம் சாப்பிட்றப்ப வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டக்குன்னு ஜலதோஷம் பிடிக்கும். அது மாதிரி இந்த மாதிரி நெல்லிக்காய் ஜூஸ் அந்த மாதிரிலாம் நம்ம கொடுத்தோம், இல்லை நெல்லிக்காய் சும்மா டெய்லி காலையில் பசங்களுக்கு ஒரு டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட கொடுத்தோம்னாலே அவங்க இம்யூனிட்டி வந்து அதிகமாக இது பண்ணும். அது மாதிரி எடுத்துக்கக்கூடிய அந்த சர்க்கரை, அஷ்கா சர்க்கரைன்னு சொல்லக்கூடிய வெள்ளை சர்க்கரை, இந்த மாதிரி சர்க்கரையை அவாய்ட் பண்ணுங்கள். பேக்கெட் ஐட்டம்ஸ் அறவே வந்து கொடுக்கவே கூடாது. பேக்கெட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பதப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான். எந்த ஒரு ஃப்ரூட் ஜூஸும் அப்படியே வந்து வர்றது கிடையாது. பழச்சாறு எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே கூட தாங்காது. இன்றைக்கி பாட்டிலில் இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட் அது பழச்சாறு கிடையாது, சிலர் கொஞ்சமாக சேர்த்துருந்தாலும் அதில் பதப்படுத்தக்கூடிய பொருள்கள் இருக்குது. இந்த பொருள்கள்லாம் உடலுக்கு வந்து கெடுதல்களை தான் அதிகமாக வந்து விளைவிக்கும். ஸோ அதனால் வந்து என்னென்னா இயற்கை சார்ந்த ஒரு விஷயத்தை நம்ம எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தனியாக ஒரு மருந்துகளோ தனியாக ஒரு உறவு உரையோ தேவையே இல்லை. நம்ம மரபு சார்ந்த உணவுகள் என்ன இருக்கோ அதை ஃபாலோ பண்ணோம்னா பரம்பரை சார்ந்த அந்த பிராங்கியல் ஆஸ்துமாவோ இல்லை வேறு எந்த சூழல்லையும் அது வரவே வராது. நெக்ஸ்ட் கோலா இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன, இங்கிருந்து கால் பண்ணுறீங்க? சேலம்லேருந்து ஃபோன் பண்ணுறோம். என் பேர் பிரியா மேடம். ஓகே பிரியா, அது யாருக்கான கேள்விமா? அது எனக்கும் கேட்கணும், பாப்பாக்காகவும் கேட்கணும், குழந்தைக்காகவும். ஓகேமா, உங்களோட வயசு என்னன்னு சொல்லிட்டு நீங்க உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் ராஜலட்சுமி இணைப்பில் தான். என்னோட ஏஜ் வந்து 24 மேடம். வணக்கம் பிரியா, சொல்லுங்க பிரியா. என் குழந்தைக்கு வந்து 4 வயசு ஆகுது மேடம். ஓகேமா. கொஞ்சம் வந்து அரிப்பு மாதிரி வந்துச்சு 10 டேஸ்க்கு முன்னாடி உடம்பு ஃபுல்லா. ஓகே, யார் அரிப்பு மாதிரி வந்துச்சு? நாங்க வந்து டோல் டாக்டர் கிட்ட வந்து காமிச்சோம் போறோம். ஒரு மாதிரி புள்ளி புள்ளியா அவளுக்கு அம்மா போட்ட மாதிரி புள்ளி புள்ளியா அரிப்பு வந்துச்சு. எங்களுக்கு அம்மையா இல்ல அரிப்பு அலர்ஜியான்னு தெரியல. அவங்கள்ட்ட காமிச்சோம், அம்மா மாதிரி தெரியல, அலர்ஜி மாதிரியா இருக்கு சொன்னாங்க. நாங்க காமிச்சுட்டு உடனே நாங்க ஹாஸ்பிட்டல் டோல் டாக்டர் போனோம். அவங்க மெடிசன் எல்லாம் கொடுத்தாங்க, மேல அப்ளை பண்ணவும் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு டேப்லெட்டும் அரிப்புக்கு கொடுத்தாங்க. நாங்க ஒரு 3 டேஸ் அந்த மெடிசன் எடுத்துக்கிட்டோம், ஆனா வந்துட்டு அவளுக்கு வந்து குறையவே இல்லை மேடம். அப்புறம் தெரிந்து ரொம்ப வர அதிகமா ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் எங்க வீட்டுல வந்துட்டு அம்மையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இன்னைக்கு ஒரு 9 டேஸ் ஆயிடுச்சு, இருந்தாலும் அவளுக்கு வந்துட்டு இன்னும் குறையில. இது அம்மையா இல்ல அலர்ஜியான்னு தெரியல, ரொம்ப வந்து ஒரு மாதிரி வந்திருக்கு. எனக்கு என்ன எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல, என்ன ரீசன்னு தெரியல, ஒரு கன்ஃபியூஸ்டா இருக்கு. அப்புறம் எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ஒரு 3 மாசமாவே இன்னெல்லாம் 4-5 டேஸ் போகும் மேடம். இப்ப எல்லாம் ஒரு 2-3 டேஸ் தான் பீரியட்ஸ் போகுது, ஸ்டாப் ஆயிடுது. அதே மாதிரி பீரியட்ஸ் ஆகுறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி உடம்பு ஏதாவது தொந்தரவு கொடுக்குது, காய்ச்சலோ இல்ல ஏதாவது ஒரு உடம்பு வலி அது மாதிரி வருது. ஆனா பீரியட்ஸ் வந்து 2 டேஸ் தான் போகுது. இதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படி இருந்தது இல்ல. என்ன ப்ராப்ளம் எனக்கும் இது மாதிரி ஆகுது, பாப்பாக்கு வந்து இது என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. ஸ்கின் டாக்டர்கிட்ட போகணுமா இல்ல உடம்பு ஃபுல்லா புள்ளி புள்ளியா பரு பருவா வந்து அரிக்கிறா, அதுல வந்துட்டு ரத்தம் வந்துருது, இவளுக்கு அரிப்பு தண்ணி அதிகமா இருக்கு. ஓகே பிரியா, பிரியா
சர்ம சம்பந்தப்பட்ட பிரச்சனைனா நேர்ல பார்த்து தான் சொல்ல முடியும். பட் நீங்க சொல்றதை வச்சு நான் சில கேள்விகள் கேட்கறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. பாப்பாவுக்கு முகத்துல இருந்து கால் வரைக்கும் எல்லா இடத்துலயும் அரிப்பு இருக்கா? அதாவது வந்துட்டு அவள் கால மட்டும்தான் நம்ம அரிப்பு வந்துச்சு, அவளுக்கு உடம்புல எல்லாம் மேல எல்லாம் ஒண்ணும் இல்ல, முதுகுல எல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம், உடம்புல கால்ல கையில பொறிபொறியா இருக்கா? பொறிபொறியா வந்து முதுகுலயும் கால் கையில இருக்குது அரிப்பு. ஓகேமா, பொறிபொறியா வந்து பொறிபொறியா வந்து அந்த இடம் பின்னர் கருப்பாக மாறுதா? இப்ப நாங்க மஞ்சள் வேப்பல தடவிதான் மேடம் வச்சுக்கிறோம் அம்மாங்கிறதுனால. இல்லம்மா, அதுங்கிறதுனால கொஞ்சம் அந்த இடம் பின்னர் கருப்பா மாறுதா? அந்த பொறிபொறியா வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த அந்த பொறிபொறியா இருந்த இடம் கருப்பா மாறுதான்னு கேக்குறேன். இப்ப வந்துட்டு அது வந்துட்டு ஃபுல்லா அடிக்கிறது இல்ல மேடம். அப்ப அம்மா ஆறுனா எப்படி இருக்கும்? அப்படியே புண்ணு ஆறுனா அது மாதிரி இருக்குது மேடம். கருப்பா இல்ல, கருப்பா இருக்குது. கருப்பாக இருக்குது, இது கருப்பா இருக்குது. கருப்பானா அப்படியே அந்த ஒரு தழுமாட்டம் அந்த கொப்பளத்தோட கருப்பா இருக்கிற மாதிரி இருக்கா, இல்ல ஸ்கின்னோட அப்படியே கருப்பா போன மாதிரி இருக்கா? ஒரு சில இடத்துல ஒரு இதுல மட்டும்தான் அப்படி இருக்கு, ஃபுல்லா என்ன அவளுக்கு அப்படி ஆகல. ஓகேம்மா, அம்மைகள்ல பல வகைகள் இருக்கு. பட் நீங்க சொல்றது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப டக்குன்னு ஒரு கிளைமேட்டிக் சேஞ்ச் இருக்கு, கொஞ்சம் வெயில் அடிச்சுட்டு இருந்தது, இப்ப டக்குன்னு வந்து மழை பெஞ்சதுனால என்ன அப்படின்னா உடல்ல வந்து சூடு வந்து அதிகமாகும். ஸோ சூடு அதிகமாகிறப்ப குறிப்பாக குழந்தைகளுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் ஒரு மாதிரி வேர்க்கூறு போட்ட மாதிரி இருக்கும். அம்மை கொப்பளங்கள்னா கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக வந்து இருக்கும், சில சமயம் நீர் கோர்த்து இருக்கும். அது மோஸ்ட் ப்ராப்ளி பெரியது உடஞ்சாதான் வந்து கருப்பாக வந்து மாறும். இருக்கிற இடமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அது போன பிறகு கருப்பு கருப்பாக மாறுச்சு அப்படின்னா அது அம்மை சார்ந்த விஷயம் வந்து கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அது ஒரு விஷயம், இந்த உடல் சூடால் வந்திருக்கலாம். இன்னொன்று வந்து என்னென்னா, பக்கத்தில் கொசுக்கடி அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அப்பையும் வந்து குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி கொசு கடிச்ச மாதிரி சின்ன சின்னதாக வந்துட்டு பின்னர் வந்து கருப்பாக மாறக்கூடிய வந்து தன்மை இருக்குது. இல்லை இது வர்றதுக்கு முன்னாடி குழந்தைக்கு ஃபீவர் இல்லைனா பேதி இந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் இருந்ததா? இல்லை மேடம், அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அந்த மாதிரிலாம் இப்போ பாப்பா மோஷன் நல்லா போகிறாங்களா? மோஷன்லாம் நல்லா போகிறா, யூரின் நல்லா போகிறான். ஓகே, ஆனால் அரிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், அரிப்பு தான் அரிக்கு, அரிக்கிறனால அவளுக்கு அதிகமாகுது. ஓ, அரிப்பு அதிகமாகுது. எந்த இடத்துலயாவது கொப்பளங்கள்ல இருந்து சீல் அந்த மாதிரி எல்லாம் வருதா? சீல்லாம் ஒண்ணும் வரல மேடம், அப்படியே அரிச்சு அப்படியே அவளுக்கு சில சமயம் ரொம்ப அரிக்கும் போது ரத்தம் வந்துருது அவளுக்கு அளவுக்கு மீறி. ஓகே, இதற்கு பார்த்து நேர்ல கரெக்டா சிகிச்சை பண்ணாதாமா சரியா இருக்கும். பட் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க குளிக்கக்கூடிய வெந்நீர்ல வந்து மஞ்சள் வேப்பிள்ளை இதை போட்டு கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணீரை வந்து குழந்தைக்கு வந்து தேய்ச்சி, அதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி குப்பை மேனி இலை வேப்பிள்ளை மஞ்சள் இது மூணையும் வச்சு அரைச்சு உடம்புல தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த கொதிக்க வச்ச தண்ணியை வச்சு நீங்கள் வந்து வெந்நீர் இருக்குது பார்த்தீங்களா அதை போட்டு வந்து குளிக்க வைங்க. அதே மாதிரி டெய்லி காலையில் ஒரு 5 ml நல்லெண்ணெயை வந்து குழந்தைக்கு வந்து சாப்பிட கொடுங்க. ஒரு 11 மணி அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிளாஸ் இளநீர் வந்து கொடுங்க, நல்ல மோர் சாதம் அந்த மாதிரி கொடுங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாலே இந்த நல்லெண்ணெய் கொடுக்குறப்ப வந்து என்னென்னா குளிர்ச்சி தன்மையும் அடையும், உடம்பை வந்து டீடாக்சிஃபை பண்ணும், கழிவுகளை வந்து அகற்றும். ஸோ அப்போ அகற்றப்ப என்ன வேணும் ஒரு விஷயம்னாலும் வெளியேறும். பட் இதை கூட நீங்கள் ஒரு 3 நாள் பண்ணி பாருங்கள். 3 நாளில் நீங்கள் குறையவே இல்லை அப்படின்னா, திருப்பி இந்த மாதிரி ரொம்ப ரத்தம் வருது அப்படின்னா வேறு ஒரு மருத்துவர்களை அணுகி முறையாக சிகிச்சை எடுத்துக்கிறதா நல்லது. அடுத்து உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க பீரியட்ஸ் நல்லா வந்தது, இப்போ வந்து கம்மியாக வருது அப்படின்னா மேபி நீங்கள் அனிமிக்காக இருக்கலாம். ஸோ அனிமிக்காக இருக்கிறப்ப அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். இல்லை வேறு கருப்பை சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் என்ன ஆகும் அப்படின்னா பீரியட்ஸோட டூரேஷன் வந்து குறைய ஆரம்பிக்கும். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா 35 வயது வரை வந்து பருவமேய்த பெண்கள்லேருந்து ஒரு 25 வயது வரை, அதாவது ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ளும் வரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாட்கள் கூட பீரியட்ஸ் போகலாம். அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. 7 நாட்கள்லேருந்து 10 நாட்கள் போகலாம், 5 நாட்கள் போகலாம். அப்புறம் குழந்தையை பெற்ற பிறகு கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும், 5 நாட்கள் அந்த மாதிரி போக ஆரம்பிக்கும். ஒரு 35 வயதை கடந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா 3 நாட்கள் நல்ல ஃப்ளோ இருக்கணும், 4th day-ம் 5th day-ம் அவ்வளோ ஃப்ளோஸ் இருக்காது. அதுக்கப்புறம் ஒரு 40 வயதை கடந்த பிறகு என்ன அப்படின்னா இன்னும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ மெனோபாஸ் கிட்ட நெருங்குறப்ப அந்த ஒரு 48 வயது 49 வயது, இல்லை உங்கள் தாய்க்கு எந்த வயதில் மெனோபாஸ் ஆச்சோ அதுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 இயர்ஸ் இருக்கிறப்ப வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்கேண்டியாக இருக்கும், பேருக்கு கண்ணில் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் நார்மல், அதை மீறி இல்லை இந்த இதுக்குள்ளே எதுலையுமே வரலை அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு அப்நார்மல் பீரியட்ஸ், அதுக்கு முறையாக வந்து மருத்துவர் அணுகி சிகிச்சை எடுக்கிறது தான் சிறந்த விஷயமா. நன்றி. தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ,
குட் மார்னிங்மா, சொல்லுங்க உங்க பேர் என்ன? ஹலோ ஹலோ, வணக்கம்மா, நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, உங்க பேர் என்ன? என் பேர் சுலோச்சனாங்க. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நான் காயின்சேர்ல இருந்துங்க. ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விம்மா? எனக்கான கேள்வி. உங்களோட வயசு? 72ங்க. ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் அம்மா, சொல்லுங்க. அம்மா, எனக்கு ரெண்டு க்வெஸ்சனுங்க. ம், சொல்லுங்கம்மா. எனக்கு அந்த வேர்வை வந்தா லைட்டா எல்லோ ஒயிட் கலரா இருக்குதுங்க. வியர்வை வந்து அந்த ட்ரெஸ்ல வந்து மஞ்சள் வெண்மை நிறமா உப்பு பூத்து போதா, இல்ல வியர்வையே உங்களுக்கு மஞ்சள் வெண்மை நிறத்துல வருதா? பால் மாதிரி யூரின் நல்லா வருதுங்க. இல்லம்மா, வியர்வை தானே இப்ப சொன்னீங்க, மஞ்சள் வெண்மை நிறமா இருக்கு அப்படின்னு. ஆமா ஆமா, வியர்வை. ஓகே, அப்புறம் இன்னொரு क्वेश्चन வந்து, கால் இடது கால் மடக்க முடியலங்க. இடது கால்னா முட்டுக்கிட்ட கால் முட்டுக்கிட்ட கஷ்டமா இருக்கா? மூட்டு மேல இல்லங்க, அடி பக்கம். அடி பக்கம், பின்னாடி பக்கம், மூட்டுக்கு பின்னாடி கஷ்டமா இருக்கு. குளிலங்க, குளி. ஓகேம்மா, வேற உங்களுக்கு சுகர் பிபி வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? அதற்கு மருந்துகள் சாப்பிடுறீங்களா? பிபி இருக்குதுங்க. பிபி இருக்குது. கால்கள்ல வீக்கம் ஏற்படுதாமா? ஆமாங்க, அந்த வெரிகோஸ் இருக்குது. வெரிகோஸ் வெயின் இருக்கு. வேற கொலுசு போடுறோம்ல அந்த இடத்துல வீக்கம், இல்ல பாதங்கள்ல வீக்கம் ஏற்படுதா? பாதங்கள்ல வீக்கம் இல்லங்க. பாதத்துல வீக்கம் இல்ல, கொலுசு போடுற இடத்துலயும் வீக்கம் இல்ல. இல்லங்க. ஓகேம்மா, ஆனா வியர்வை வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் நிறமாவும் வெண்மை நிறமாவும் வருதா? இல்ல உங்க ஆடைகள் அந்த நிறமா இருக்கா? இல்லம்மா, ஒரு பிளவுஸ் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேர்த்துருது. ஒரு கருப்பு கலர் பிளவுஸே போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேர்த்த பிறகு அந்த பிளவுஸ்ல வெண்மை நிறமா மஞ்சள் நிறமா திட்டு திட்டா இருக்கா, இல்ல வரக்கூடிய வியர்வை நீரே அந்த நிறத்துல இருக்கா? அந்த பிரஸ்ட் கடியில. ஓகே, வேர்வு வர இடத்துல, அப்புறம் பின்னால முதுகுல பாவாடியில. ஓகே ஓகே, அதாமா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க வியர்வையில வந்து உப்புக்கள் வந்து அதிகமா வெளியேறுது. என்ன காரணம் அப்படின்னா, உங்க ரத்தத்துல வந்து உப்புக்கள் அதிகமா இருக்கலாம். ஸோ அது வெளியேற முடியாத தன்மையில நம்ம வியர்வை வழியா வந்து அதிகமா வெளியேறும். ஸோ என்னம்னா, நீங்க ஹைப்பர் டென்ஷன் இருக்கு, அதாவது பிபி அதிகமா இருக்கு, அதுக்கு மாத்திரைகள் எடுக்கிறீங்க அப்படின்னாலும், உங்களோட அந்த உடம்புல இருக்க எலக்ட்ரோலைட்னு சொல்லுவாங்க, அதாவது சோடியம் பொட்டாசியம் குளோரின் இது மாதிரி உப்புக்கள் வந்து இருக்குமா, அந்த உப்போட விகிதாச்சாரம் வந்து சரியான அளவுகளில் இல்லை, முறையாக சிறுநீர் வழியாக வெளியே தள்ளப்படலை, சரியாக சுத்திகரிக்கப்படலை அப்படின்னா இந்த மாதிரி வியர்வை வழியாக வரும். ஸோ அதனால் உங்கள் மருத்துவரை பார்த்து பிபி நார்மலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அது மாதிரி எலக்ட்ரோலைட்ஸ்னு இருக்குது. ஸோ நீங்கள் இந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் சொன்னீங்கனாலே உங்கள் மருத்துவர்கள் இந்த டெஸ்ட் எடுப்பாங்க, அதுவும் பார்ப்பாங்க, யூரின் பார்ப்பாங்க. ஸோ இந்த மூணு டெஸ்ட்டையும் பார்த்து உப்புக்கள் கண்டிப்பாக இதில் உங்களுக்கு நீங்கள் சொல்கிறத வச்சு உப்புக்கள் அதிகமாக இருக்கும், ஆனால் எந்த மாதிரி உப்புக்கள் அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் சிகிச்சை எடுத்தீங்கன்னா, பின்னாடி சிறுநீர் சம்பந்தப்பட்ட தொற்றுக்களோ இல்லை சிறுநீர் செயலிழப்பு மாதிரி ஏதும் நோய்களோ வர்றதை வந்து கண்டிப்பாக நம்ம தவிர்க்கலாமா? ஸோ இதை சாதாரண விஷயமாக எடுத்துக்காதீங்க, கண்டிப்பாக மருத்துவரை அணுகுங்கம்மா, இல்லை உங்கள் ரிப்போர்ட்ஸ் எடுத்து எனக்கு அனுப்புங்க. நன்றிம்மா. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? காலையில எடுத்துட்டீங்களா? ஆமா, என்னன்றது ஒரு 30 பாயிண்ட். ஓகே ஐயா, அதுல ஆறுன்றது 30 பாயிண்ட் காலையில எடுத்துக்கிறேன். ஓகே ஐயா, மத்தியானம் வந்து 6:30 பாயிண்ட் எடுத்துக்கிறேன். சரிங்க, ராத்திரி அதே மாதிரி என்ன 6:30 சேர்த்து 30 எடுத்துக்கிறேன். சரிங்க, இது வந்து இந்த சுகரை குறைக்கிறதுக்கு வழி மேடம். ஐயா, எவ்வளவு காலமா நீங்க இன்சுலின் எடுத்துட்டு இருக்கீங்க? கிட்டத்தட்ட 4-5 வருஷமா எடுத்துட்டு இருக்கிறேன். 4-5 வருஷமா?
ரொம்ப சுகர் அளவு அதிகமா இருந்ததனால தான் உங்க மருத்துவர்கள் உங்களுக்கு இன்சுலின் பரிந்துரைச்சாங்களா? ஓகேங்க. ரீசன்ட்டா உங்களோட அந்த 3 மாத சக்கர அளவு பாப்பீங்களா, HbA1c அது எவ்வளவு இருக்கு? HbA வந்து 11 இருக்கு மேடம். HbA ஹீமோகுளோபின் கேக்கல, HbA1c சக்கரை HbA1c தான் 11 இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா. அது 11 277. ஆ கரெக்ட். கிடையாது. கிட்னியோட சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கான்னு இல்லை, HbA1c 11 இருந்தாலும் உங்களுடைய இரத்த சர்க்கரை அளவு சீராக இல்லை. நீங்கள் அந்த இன்சுலின் போடுறதுனால அந்த ஃபாஸ்டிங் பிபி இது வேணுமாவது கொஞ்சம் நார்மலாக இருக்கலாம், ரொம்ப ஹை லெவல் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி 11 இருந்தது அப்படின்னா நாளடைவில் சின்ன சின்ன இரத்த நாளங்கள் பெரிய இரத்த நாளங்கள் பாதிப்படையும். ஸோ வேறு மாதிரி பிரச்சனைகள் வரும், இருதய சம்மந்தப்பட்டோ சிறுநீரகம் சம்மந்தப்பட்டோ பிரச்சனைகள் வரும். ஸோ நீங்கள் இந்த 72 வயது இன்சுலின் வந்து பார்த்துருப்பார் உங்கள் டாக்டர், சி பெப்டைடோ இல்லை வேறு ஏதாவது பார்த்து முடியாதுங்கிற கண்டிஷனில் தான் கண்டிப்பாக உங்கள் மருத்துவர் வந்து உங்களுக்கு இன்சுலினை வந்து அட்வைஸ் பண்ணியிருப்பார். இப்போ நீங்கள் இன்சுலின் போடுங்க, அதை உணவு முறை வந்து கொஞ்சம் சீராக வச்சுக்கோங்க, அந்த பால் சார்ந்த உணவு வெள்ளை சர்க்கரை அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் சார். ஆனால் இந்த ஹெச்பிங்கிறது 11 இருந்தாலும் அதற்குரிய காரணம் பார்த்து அதை இன்க்ரீஸ் பண்ண பாருங்கள். இல்லை HbA1c 11 இருந்ததுன்னா அதற்கும் உங்கள் மருத்துவர்கிட்ட முறையாக கலந்தாலோசித்து அந்த 11 கீழே இறங்கி அட்லீஸ்ட் 6 வர வேண்டாம், ஒரு 7 ஒரு 8 வச்சுக்கிறது தான் ரொம்ப ஒரு சிறந்த விஷயம் சார். அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், இயற்கை சார்ந்த உணவு எடுங்க, நல்லா நடங்க, வேறு ஒரு பிரச்சனையும் இல்லைங்க சார். நன்றி. தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? வடவன் சிவா பேசுகிறேன் மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்வி சார்? பொண்ணுக்கா மேடம். அவங்க வயசு? பொதுவாவே இந்த ஆஸ்மா அப்படின்றது பல பேருக்கு இது ஆஸ்மா தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய நாள் ஆகும். நாற்பட்டு போய் டாக்டர் கிட்ட நிற்கும் போது இல்லை கொஞ்சம் முத்திடுச்சுப்பா உங்களுக்கு ஆஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இந்த ஆஸ்மாக்கான பேசிக்கான குறிகுணம் என்ன மேம்? ஃபஸ்ட்டு எல்லோருக்குமே நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லோருக்கும் இந்த ஃபஸ்ட்டு வீசிங் வந்துடாது. ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இல்லாதவங்களுக்கு தும்மல் அந்த மாதிரி இருக்கும், இருமல் இருக்கும், தொடர் இருமல் இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு மாதிரி எதிர்கழிக்குது, புளித்த ஏப்பம் இருக்குது, ஏதோ ஒரு நெஞ்சுக்கரிச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஆரம்ப ஸ்டேஜாக இருக்கும். கொஞ்சம் அது சிவியர் ஆகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக பிராங்கியல் ஆஸ்துமா இல்லை உங்கள் பிராங்கைட்டிஸ் இவங்க நுரையீரலில் போய் அந்த பாதிப்புகளை அடைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, நம்ம நெஞ்சு பகுதியில் வந்து யாரோ நம்மளை இறுக்கி கட்டிப்பிடிச்சா நமக்கு எப்படி இருக்கும், நம்மளால் விசும முடியாது, அதே மாதிரி மூச்சு விட முடியாது, இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்க மாதிரி தான். அதுதான் வந்து குறிப்பான ஒரு விஷயம் பிராங்கியல் ஆஸ்துமாவில். அதுமாதிரி நமக்கே தெரியும், லேட்டஸ்ட் ஸ்டேஜில் தான் நம்ம பக்கத்தில் படுக்கிறவங்களோ இல்லை அருகாமையில் அமர்ந்திருக்கிறவங்களுக்கோ அந்த சவுண்ட்ஸ் கேட்கும், நமக்கே ஒன்று கேட்கும், ஏதோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூங்கில் குழலில் வச்சு ஊதுனா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி ஒரு சவுண்டை வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா ஓகே, பரம்பரை விஷயம் இருந்தது, 12 வந்தது அப்படின்னா இது ஆஸ்துமாக்குரிய முதல் கட்டம்தான் அப்படின்னு நம்ம விரைந்து வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ ஒரு சகோதரர் சொன்ன மாதிரி அந்த மாதிரி எதுவும் இல்லை, 38 தான் அவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா அவங்க சுற்றுப்புற சூழலால் ஏதோ விஷயம் நடந்திருக்கு. ஸோ என்னன்னு பார்க்கணும், அவங்க ஈசினோஃபில் கவுண்ட்லாம் அப்சல்யூட் ஈசினோஃபில் கவுண்ட்லாம் எந்த மாதிரி இருக்குன்னு பார்க்கணும். அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கேர்டை கூட அது மாதிரி நேசல் பாலிப்பை கூட டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியாமல் ஆஸ்துமா ஆஸ்துமா வீசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் நம்ம லங்ஸ் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ லங்ஸ் கெப்பாசிட்டி பார்க்குறப்ப நான் அந்த பீக் ஃப்ளோ மீட்டரை வச்சு கிராஜுவேஷன் பார்க்கலாம். ஸோ இப்போ யூஸ்வலாக அந்த கொரோனா அப்போ வந்து நம்ம எல்லாருமே பார்க்குறோம் பல்ஸ் ஆக்சி மீட்டர், அது வந்து என்ன காமிக்கும் அப்படின்னா நம்ம ரத்தத்தில் வந்து ஆக்சிஜனோட அளவு எவ்வளோ இருக்குது, ஹார்ட்லேருந்து வெளியே ரத்தம் வருது, அது எவ்வளோ ஆக்சிஜனை கொண்டு போகுது. ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, இங்கேருந்து ஆக்சிஜன் கம்மியாக வருது, ஸோ லங்ஸில் ஏதோ பிரச்சனை இருக்கணும். ஸோ அந்த மாதிரி முறையாக வந்து அணுகி ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து
ஆஸ்துமால இருந்து வெளியே வந்துடலாம். ஓகே டாக்டர், உங்களை சென்னை தவிர பிற இடங்கள்ல எப்படி பார்க்கலாம், அதை பத்தி சுருக்கமாக சொல்ல முடியும்? ஏன்னா இன்றைய இப்போ சூழல்ல நமது மருத்துவமனையோட கிளை மருத்துவமனை திருவள்ளூர்ல இருக்கு, கோயம்புத்தூர்ல இருக்கு, திருச்சியில இருக்கு, மதுரையில இருக்கு. பட் இப்போ எங்கேயும் வந்து நம்ம போக முடியாத சூழ்நிலைங்கனால யூஸ்வலாக ஆன்லைன் வீடியோ கன்சல்டேஷன் தான் எடுக்கிறோம். ஸோ பட் ஆன்லைன் வீடியோ கன்சல்டேஷன் பண்ணுறப்ப அவர்களை பார்த்து தான், ஏன்னா பல பேரும் ஏன் நான் இங்கே குறிப்பிடுறேன் அப்படின்னா, நாங்கள் ஃபோன் பண்ணி பேசுகிறோம், இல்லை எங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் இருக்குது மெடிசன் சென்ட் பண்ணால், அது வந்து முறையான மருத்துவ முறை கிடையவே கிடையாது. அது வந்து நீங்கள் வந்து நம்ம ஒரு என்ன சொல்கிறது, அமேசான்லேயோ இதுலேயோ ஒரு ப்ராடக்ட் வாங்குற மாதிரி தான் இருக்கணும். ஸோ மருத்துவம் அப்படிங்கிறது முறையாக வந்து இருக்கணும். ஏன்னா யூஸ்வலாக நம்ம நம்மளோட சித்த மருத்துவத்தில் வந்து பேசிக் வந்து என்ன அப்படின்னா நாடி பரிசோதனை தான். நாடி பரிசோதனை இன்றைக்கு நம்ம தூரத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு எப்படி இருக்காங்க, அவங்க கண்கள் எப்படி இருக்குது, அவங்க மூக்கு எப்படி இருக்குது, உதடு எப்படி இருக்குது, அவங்க ஸ்கின் டோன் எப்படி இருக்குது, அவங்க முடி எப்படி, ஏன்னா இது எல்லாம் நிறைய விஷயம் வந்து மருத்துவர்களுக்கு வந்து அவங்க நோயாளிகளே சொல்லாத விஷயத்தை வந்து புரிய வைக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவைன்னா அவங்களை சில ரிப்போர்ட்ஸ் அனுப்ப சொல்லுவேன். ஸோ அதை பார்த்துட்டு பின்னாடி வந்து மருந்துகள். ஸோ சென்னையை தவிர வெளி ஊர்களிலோ வெளி மாநிலங்களிலோ இல்லை வெளி நாடுகளில் இருக்கவங்களுக்கு இந்த முறையில் தான் இப்போ கன்சல்டேஷன் கொடுத்துட்ருக்கோம். ஓகே, நன்றி மேம். நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சிட்ருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் ஒரு டாக்டர் உங்களை சந்திக்கிறேன். அட்டலின் கிரிட்டிகாட்டலிங், பை ஃப்ரம் யூ ஆல்.